பிறப்பின் அடிப்படையில் வேதம் கற்பிக்கிற உயர்வு தாழ்வு பாராட்டுகிற வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிராக ஒரு புதிய கோட்பாட்டை புதிய கொள்கையை நாம் உருவாக்கி கொள்ளாத வரை நம் அடிமை நிலை மாறப்போவதில்லை என்று எங்களுக்கெல்லாம் கற்பித்த எங்களுடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. பறையன் என்று எவனாவது உன்னை சொன்னால், யார் பறையன் என்று கேட்டால், நான் தான் என்று எழுந்து நிமிர்ந்து நில். எந்த சொல் உன்னை இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழிச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை, உயர்வில்லை என்று கற்பித்த புரட்சியாளர் எங்களுடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அறிவாசனல் அம்பேத்கருக்கு முன்பு இந்த மண்ணிலே ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், ஒடுக்கப்பட்ட மானுடர்களின் உயர்வுக்கு அரும்பாடாற்றிய பெருந்தகை எங்களுடைய தாத்தா என்கிற பெருமை எமக்கு உண்டு. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கு தமிழில் கையெழுத்திடவும் திருக்குறளை பற்றியும் கற்பித்து கொடுத்தவர் எங்கள் தாத்தா என்கிற பெருமை எங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமகனாரனுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் சாதி மத வேறுபாடற்ற ஒரு சமத்துவ சமநிலை சமூகம் படைப்பதற்கு அரும்பாடு ஆற்றிய எங்கள் தாத்தா வழியில் நின்று நாங்கள் தொடர்ந்து அந்த கருத்திலே உறுதியாக நின்று போராடி வெற்றியடைவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் அவருக்கு நாங்கள் செய்கிற உண்மையான வணக்கமாக மதிப்பாக இருக்க முடியும். அந்த உறுதியை நாம் தமிழர் பிள்ளைகள் உளமார நாங்கள் ஏற்கிறோம். எங்களுடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.